ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் இன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது புத்தாண்டு அன்று செய்யக்கூடிய தாந்திரீக பரிகார குளியல். வாராகி அம்மனை வழிபாடு மேற்கொள்ள வருபவர்கள் அனைவரும் இந்த தாந்திரீக குளியல் பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள். இதுக்கு தேவை வந்து உங்களுக்கு வில்வ இலைகள், துளசி இலைகள், மருதாணி இலைகள். இதை வந்து நீங்க சுடு தண்ணீர் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க குளிக்கும் பொழுது உங்களுடைய பீடைகள், தரிதிரங்கள் எல்லாமே ஒளிந்து செல்வகடாச்சம் உருவாக்கக்கூடிய அற்புதமான பரிகார குளியல் இந்த குளியல். வாராகி அம்மனை தினந்தோறும் மனதார பிரார்த்தியுங்கள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுங்கள். புது வருடம் வந்து இந்த குளியல் முடித்தவுடன் உங்க வாராகியம்மன் வழிபாடு மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு பிறக்கும். வாராகியம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் பரிகார தீபமுறைகள் தான். எதிரி தொல்லைகளை கொடுக்க எதிரி தொல்லைகள் அழிக்கவோட சக்தி வந்து வாராகியம்மனுக்கு உண்டு. எதிரி தொல்லைகளை ஒழிக்கிறதுக்காக நீங்கள் வந்து கடுகு எண்ணெய் தீபமும் மிளகு தீபமும் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். செய்வினை கோளாறுகள், பில்லுசூனிய கோளாறுகளை நீக்க வல்லது இந்த கடுகு எண்ணெய் தீபமும் மிளகு தீபமும். ஏற்றி பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி எண்ணெயின் துணை அருள் என்றென்றும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மனுக்கு சக்தி வாய்ந்த தீப முறைகள். கற்பூர தீபம், நெல்லி தீபம், இது ரெண்டுமே வந்து ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மகாலட்சுமி கடாட்சமுடையது. கற்பூர தீபம் ஏற்றும்பொழுது அந்த வசிய சக்தி வீடு முழுசும் பரவி தெய்வீக ஆற்றலை வாராகியம்மனை வசியப்படுத்தி வீட்டிலேயே அமர செய்யக்கூடிய சக்தி இந்த கற்பூரத்துக்கு உண்டு. செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் வேண்டுவது எல்லாமே அப்படியே நடக்கும். வாராகியம்மன் துணை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் அபிஷேகம். புத்தாண்டு தினம் அன்னைக்கு அவளை குளிர குளிர வேய்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அபிஷேக முறைகள் திருமஞ்சனம், இளநீர் அபிஷேகம், தயிர் பால் அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. குங்குமம் அபிஷேகம் பண்ணுவது அதைவிட சிறப்பு. மஞ்சள் அபிஷேகம், அதுக்கப்புறம் பூக்கள் நிறைய வந்து பூக்கள் அபிஷேகம், பன்னீர் பூக்கள் அந்த மாதிரி வாசனை நிறைந்த பூக்களை வந்து தண்ணீரில் போட்டு வைத்து பன்னீர் அதில் கலந்து அதை வந்து அபிஷேகமாக பண்ணும் பொழுது வாராகியம்மன் மின மிக மிக மனம் குளிர்ந்து கேட்டதையெல்லாம் வாரி வாரி வணங்குவாள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் நிறைய கட் பண்ணி போட்டு, பப்பாளி பழம், மாம்பழம், அன்னாசி பழம், திராட்சை, மாதுளம் பழக்கள் கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக படைங்க. தேன் ஊற்றி நெய்வேத்தியம் படைங்க. ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த சிறப்பான ஒரு நெய்வேத்திய முறை. வாராகியம்மனுக்கு பிடித்த ஒரு நெய்வேத்திய முறையை படைத்து நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வாராகியம்மனுக்கு மனம் குளிர வையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மனை குளிர்விக்க ஒரு தீப பரிகாரம், சக்தி வாய்ந்த தீப பரிகாரம். நீங்கள் வந்து வாராகி அம்மனை குளிர்விக்க குளிர்விக்க வாராகி அம்மன் உங்கள் வீட்டில் மனமகிழ்ந்து உங்களுக்கு நீங்கள் கேட்டதெல்லாம் வாரி வாரி வழங்குவாள். அபிஷேகம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாராகி அம்மனுக்கு நீங்கள் மஞ்சள் அபிஷேகம், திருநூறு அபிஷேகம், தண்ணீர் ஊற்றுறது, இளநீர் ஊற்றுறது இந்த மாதிரி பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறையாக இருக்கும். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோ பெரிய வீடியோவை போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜலதீபம் ஏற்றுங்க. தண்ணி வச்சு அது மேலே நீங்கள் வந்து உப்பு வைத்து அது மேலே நீங்கள் தீபம் ஏற்றுவது. ஜல உப்பு தீபம் ஏற்றும் போது வாராகியம்மன் மனமகிழ்ந்து மனம் குளிர்ந்து உங்களுக்கு கேட்டதெல்லாம் வாரி வாரி வழங்குவாள். அருளை கொடுப்பாள், நிம்மதியை கொடுப்பாள், பணத்தை கொடுப்பாள், எல்லா விதமான மகிழ்ச்சியையும் கொடுப்பாள். வாராகியம்மன் சக்தி வாய்ந்த வழிபாடு பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகியம்மன் அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீப முறைகள் தான். வாராகி அம்மனுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடி வருவதற்கு நீங்கள் பச்சை கல்பூர தீபம், கிராம்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வாராகி அம்மனை மஞ்சளில் பிடித்து வைத்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக கிழங்கு படைக்கிறது, பழங்கள் படைக்கிறது அந்த மாதிரி படைத்து நீங்கள் தீப முறைகள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு அற்புதமான தெய்வ கடாட்சம் உருவாகும். அற்புதமான இந்த தீப முறைகளை ஏற்றி உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதார வையுங்கள். மனதார பிரார்த்திக்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வாராகி அம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயற்கையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வைத்து வாராகி அம்மனுக்கு அற்புதமான பரிகார முறை. கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதுக்கப்புறம் பனங்கிழங்கு,
பனங்கற்கண்டு கல்லக்காய் இந்த மாதிரி பூமி கடியில் விளையிறது, கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி வைத்து படைப்பது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு படைப்பு முறைகளாக இருக்கும். வேப்ப மாலை போட்டு, துளசி மாலை போடுவது, வில்வ மாலைகள் போட்டு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை படைப்பது தனியாக வைத்து படைங்க. ரொம்ப ஒரு அற்புதமான பரிகார முறையாக இருக்கும். நீங்கள் கேட்டதையெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய வாராகியம்மன், சக்தி மிகுந்த வாராகியம்மன் மனங்குளிர வையுங்கள். நீங்கள் கேட்டது கிடைக்கும், உங்களுக்கு அருள் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலின் அன்பு கலந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவள் அச்சுவெல்லம். இது வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வராகியம்மன் முன்னாடி வைத்துட்டு அதை எடுத்து நீங்கள் அரிசி பாத்திரத்தில் வைத்து மூடிடுங்க. ஒரு நாள் ஃபுல்லாக மூடி இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவள் அச்சுவெல்லம் அரிசி பாத்திரத்தில் வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து சுபிச்சம் உருவாகும், பண வரவு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரிசிக்கு பஞ்சம் இருக்காது, தனதானியம் வந்து நிறைவாக இருக்கும், அரிசி தட்டுப்பாடே வராது. அந்த மாதிரி ஒரு சுபகாரியமான ஒரு நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு நிலவும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகியம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாராகியம்மன் பாதங்களுக்கு குங்கும அர்ச்சனை, மஞ்சள் குங்குமம் அர்ச்சனை, 108 அர்ச்சனை சொல்லி போற்றி வாராகி மாலை படித்து நீங்கள் தீபமேற்றி வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்குவாள், பணத்தை வாரி வாரி வழங்குவாள், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஒற்றுமையை கொடுப்பாள் வாராகியம்மன். சக்தி வாய்ந்த வாராகியம்மன், வெற்றி தெய்வமான கலியுக நாயகியான வாராகியம்மன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே கொடுப்பாள், நல்ல அருள் கொடுப்பாள், நல்ல வளமை கொடுப்பாள், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 31 அன்று கடைசி நாள் அன்று நீங்கள் இரவு வந்து ஓம் ரீங் உன்மத்த பைரவியே நமக, ஓம் ரீங் உன்மத்த வராகியே நமக அப்படின்னு தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள். அது மாதிரி சொல்லுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பைரவியை நினச்சிட்டு வணங்கிட்டு நீங்கள் தூங்குங்க. அன்று அன்று அதுக்கு அடுத்த நாள் புத்தாண்டு அன்று மலர்வது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆண்டாக, நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக, ஒரு நல்ல வளமிக்க ஆண்டாக உங்களுக்கு மலரும். வாராகியம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். செஞ்சு பாருங்கள். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகியம்மன் வழிபாடு. வாராகியம்மனுக்கு 31 அன்று கடைசி நாள் வருது இல்லையா, அன்றைக்கி வந்து நீங்கள் முழுவதும் இரவு முழுவதும் பகல் முழுவதும் நீங்கள் அணையாதீபம் ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வைப்பது அந்த நாள் முழுவதும் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா நவமி வருது, கடைசி நாள் சனிக்கிழமை அந்த மாதிரிலாம் வர்றதுனால ரொம்ப விசேஷமான ஒரு நற்தினங்கள் வர்றதுனால நீங்கள் அன்றைக்கி முழுவதும் நீங்கள் வந்து அணையாதீபம் ஏற்றி வைப்பது சிறப்பு. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து புத்தாண்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாக மலரும். இது செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகியம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளிக்கிழமை வழிபாடு. வாராகியம்மன் அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை என்று நீங்க வெட்டிவேர் மாலை சாற்றுவது, வேப்பெண்ணெய் தீபம் ஏற்றுவதும், வேப்ப இலைகள் போட்டு நீங்க தீர்த்தம் ரெடி பண்ணி அம்மன் முன்னாடி வைத்திருங்க. வேப்பம் இலைகளை பரப்பி தீபம் ஏற்றுவது, துளசி, திருநீற்று பச்சிலை, கற்பூரவள்ளி அப்படி வில்வம் இந்த மாதிரி நல்ல ஒரு வாசனை மிக்க மூலிகை இலைகள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதில் எந்த இலைகள் கிடைத்தாலும் அதில் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நிலைவாசல் தீபம் ஏற்றுங்க. நிலைவாசலில் உப்பும் கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் துணியில் முடிஞ்சு அம்மன் பாதத்தில் வைத்து நிலைவாசலில் மூட்டை கட்டுங்க. செல்வம் முடிச்சு போடுங்க, தீபம் ஏற்றுங்க. வாராகியம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். வாராகியம்மனே துணை, வாராகியம்மனே போற்றி. ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். புத்தாண்டு அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாராகியம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த வருடம் முழுவதும் எனக்கு பணம் ஏராளமாய் வரும், வாராகியம்மன் அருள் எனக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லி வழிபடுங்க. பணம் எனக்கு பணமழை பொழியுது அப்படின்னு சொல்லி அஃபர்மேஷனாக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் உங்கள் வீட்டில் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் பலன் நட்சத்திரம் வர நாளில் சாயந்தர வேளையில் நீங்கள் வந்து தூபம் போடுங்க. வாராகியம்மனுக்கு ஏலக்காய், அதுக்கப்புறம் சர்க்கரை, பட்டை, லவங்கம் இது வந்து நீங்கள் தூபம் போடும் பொழுது இந்த வசியம் பண வசியம் வந்து ஒரு அதிகமாக உருவாகும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகியம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும்.
ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்புகடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டு அன்னைக்கு வருடம் முழுவதும் பணக்கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தீப பரிகாரம். இதுக்கு நீங்கள் வேப்பிலை விளக்கு ஏற்றணும். வேப்பிலை அடியில் ஒரு தட்டில் போட்டுட்டு மேலே வந்து ரெண்டு அகல் தீபங்கள் வைத்து ஏற்றுங்க. வருடம் முழுவதும் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பணக்கஷ்டம் வருதோ அப்போ ஏற்றி நீங்கள் வீட்டில் வைங்க. நிலைவாசல்லையும் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வேப்பிலை விளக்கு தினந்தோறும் நீங்கள் ஏற்றி வேப்பிலை தீர்த்தம் வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. வாராகியம்மனுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். செஞ்சுட்டு வாங்க. வாராகி அம்மன் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கிடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மன் அருள் பரிகாரம். வாராகி அம்மனுக்கு நம்ம வந்து விதவிதமான அபிஷேகங்கள், விளக்குகள், பரிகாரங்கள், புத்தாண்டன்று செய்யக்கூடியது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோவில் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் வாராகி அம்மனை பற்றி சொல்லியிருக்கோம். நிறைய பரிகாரங்கள், பூஜைகள் சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுடைய வேண்டுதல்களையும் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வாராகி அம்மன் நிறைவேற்றி வைப்பாங்க, நல்லதே நடக்கும். வீடு முழுவதும் நீங்கள் மஞ்சள் தூவுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கு வந்து நீங்கள் 31 அன்னைக்கு காலையில் நீங்கள் புத்தாண்டு மலரும் பொழுது ஓம் வரலட்சுமியே நமகன்னு சொல்லி கதவு தரங்க. காலையில் எழுந்தவுடனே மஞ்சள் தூவுங்க. வீடுகள் ஃபுல்லாக நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், தங்கம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வந்து ஒரு நல்ல மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடியது. வாராகி அம்மனுக்கு மஞ்சள் அம்மனே பேர் இருக்கு. மஞ்சளால் மாலை போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். யாத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாராகி அம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு பரிகாரம். வாராகி அம்மன் முன்னாடி ஒரு மஞ்சள் துணியில் 9 மிளகு வைத்து மூட்டை கட்டி அவங்களுடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் எப்பயுமே அது உங்கள் கூடையே வச்சுக்கோங்க. அப்பப்போ மிளகு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பர்ஸில் உங்களுடைய பேக்கில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எதிரிகளை ஓட ஓட விரட்ட வைக்கும். எதிர்மறை ஆற்றலை உங்ககிட்ட இருந்து விரட்டிடும். நல்ல ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். எதிரிகளையே உங்கள் பக்கம் திரும்ப விடாது. அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மிளகு பரிகாரம். மிளகு வந்து நீங்கள் தீபம் ஏற்றுவது, வீட்டில் வந்து சாம்பிராணி புகம் போடும்பொழுது அதை போடுவது, நீங்கள் மென்று சாப்பிடும் பொழுதும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றலை விலக செய்யும். நல்ல ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகி அம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டு வாராகி அம்மன் வழிபாடு. புத்தாண்டு அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு நீங்கள் பண விஷய பொருள்கள் வைத்து தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். செல்வ முடிச்சு ஏற்பாடு பண்ணுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து ஒரு வெத்திலையில் வசம்பு, மஞ்சள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாசிப்பூ, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பச்சைக்கற்பூரம், இதை வைத்து நீங்கள் வந்து முடிச்சா வந்து வெற்றிலையில் வந்து வச்சு கட்டி நீங்கள் வாராகி அம்மன் முன்னாடி வைத்து வழிபட்டு ஒரு நாள் முழுவதும் வழிபட்டு நீங்கள் பீரோவில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வந்து அந்த வருடம் முழுவதும் பணவசியம் உண்டாகும், பணவசிய பொருள்கள் ஆகும். அந்த வாராகி அம்மன் அருள்மலை உங்களுக்கு பொழியும். வாராகி அம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சக்தி வாய்ந்த எண் பரிகாரம். வாராகி அம்மனுக்கு நீங்கள் வந்து இந்த இலைகள், மா இலை, வில்வ இலை, துளசி இலை, அதுக்கப்புறம் மருதாணி இலை, இந்த மாதிரி வேப்ப இலை, அரச இலை, இந்த மாதிரி இலைகளோட சார் எடுத்து 5 தடவை 5 என்ற எண்ணை வந்து ஒரு பேப்பரில் எழுதுங்க. 5 5 5 5 5 5 வந்து 5 முறை எழுதி புத பகவானோட காயத்ரி மந்திரமும் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் தொடர்ந்து செல்லும் பொழுது உங்களுடைய செல்வ வளம் அதிகரிக்கும். புத்தாண்டு அன்னைக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த இலைகளால் அந்த சாரில் எழுதும் பொழுது அதனுடைய குபேர சக்திகள் அதிகரிக்கும், பணவரவு நல்லாயிருக்கும். பச்சை கலரில் நம்ம எழுத போகிறோம் இல்லையா, அதனால் சக்தி வாய்ந்த இந்த மந்திர பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகி அம்மன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசி விரத வழிபாடுகள், பரிகாரங்கள்.
வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் புருளிடே விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். துவாதசி அன்னைக்கு தான் நீங்கள் வந்து பெருமாளை பார்த்துட்டு நீங்கள் விரதம் முடிக்கணும். அன்றைக்கி வந்து நீங்கள் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது ஒரு 4 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கு நீங்கள் தானம் கொடுங்க. நெல்லிக்கனி தானம் கொடுப்பது, நெல்லிக்காய் உணவில் சேர்ப்பது, பசுவிற்கு தானம் இடுவது, இது மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் நீங்கள் பச்சைக்கற்பூரம் துளசி மாலை போடுவது, பச்சைக்கற்பூரம் துளசியோட ஏலக்காய் பெரும் ஜீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, சோம்பு இதெல்லாம் நீங்கள் வந்து லவங்கம் இதோட வைத்து நீங்கள் செல்ல முடிச்சுக்கு பண்ணி நீங்கள் பீரோவில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். வைகுண்ட பெருமாளை தரிசிப்பது, சொர்க்கவாசலம் மிதிப்பது, கண் விழிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. மார்கழி என்று மிகப்பெரிய கோலங்கள் போட்டு காவி கலர் வண்ணங்கள் இடுவதும் சிறப்பு. நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க, சொர்க்கவாசலில் மிதிச்சிட்டு பெருமாளை பார்த்துட்டு வாங்க. நெல்லிக்கனி தானம் இடுங்க. நெல்லிக்காய் மாலை பெருமாளுக்கு, மகாலட்சுமிக்கு, வாராகி அம்மனுக்கு போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நெல்லிக்கனி தீபம் இடுவதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதில் சொல்லியிருக்கிறது எல்லாத்துலையும் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பண்ணி அந்த விரதத்தை மேற்கொண்டு விரதங்களில் மிக மகிமையான அந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடி தானம் கொடுப்பது, பசுவிற்கு தானம் கொடுப்பது, இது மாதிரி பண்ணுங்க. மிகப்பெரிய சிறந்த ஒரு வழிபாடு. கோடீஸ்வர யோகத்தையும் 7 ஜென்ம பாவங்களையும் போக்க வல்லது, தர்தங்களை ஒழிக்கக்கூடியது, பீடைகளை ஒழிக்கக்கூடியது, செல்வகடாச்சத்தை கொடுக்கக்கூடியது, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது. பெருமாளின் அருளும் வராகியம்மனும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசி பெருமாள் வழிபாடு. அவர்களடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் ஃபுல் டே விரதம் இருப்பது அந்த வருடமே விரதம் என்பதற்கு சமம். விரதங்கள்லேயே ரொம்ப மேன்மையானது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதங்கள். எல்லா ஜென்ம பாவங்களும் போக்கக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி பெருமாள் விரதம். ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒன்று, பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடியது. பெருமாளுக்கு நீங்கள் நெல்லிக்கனி நிவேதனம் படிப்பது, நெல்லிக்காய் தீபம் போடுவது, நெல்லிக்காய் உணவில் சேர்த்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. அது மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கண் விழிப்பதும் அதை விட சிறப்பான ஒரு விஷயம். பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும். பெருமாளின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசி வழிபாடு. வருகின்ற ஜனவரி 22ஆம் தேதி அன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி திறப்பு, சொர்க்கவாசல் திறப்பு வருது இல்லையா, அன்றைக்கி வந்து நம்ம ஆல்ரெடி ஏகாதசி விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளுவோம். பல வகையான காய்கறிகள் போட்டு நம்ம வந்து குழம்பு எல்லாம் வைத்து சாமிக்கு படைப்பது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்கனி படைப்பது, பெருமாளுக்கு வந்து நெல்லிக்காய் தீபம் போடுவது, நெல்லிக்காய் மாலை போடுவது, அதே மாதிரி வாராகியம்மன் வந்து பெருமாளோட அம்சம் இல்லையா, வாராகி அம்மனுக்கு நெல்லிக்கனி வைத்து வழிபடுவது, நெல்லிக்காய் மாலை போடுவது, நெல்லி தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் வாராகி அம்மனுக்கு வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நெல்லிக்கனி தீபம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகி அம்மனால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசி பெருமாள் வழிபாடு. அன்றைக்கு நீங்கள் கோமாதா வழிபாடு, கோமாதா பூஜை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். கோமாதா வழிபாடு பண்ணுவது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது. எப்பயுமே அமாவாசை தினங்களில் நம்ம வந்து கோமாதாவுக்கு பழங்கள், அகத்திக்கீரை கொடுப்பது வழக்கம். அரிசி கூட நீங்கள் கொடுக்கலாம், வெல்லம் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஏகாதசி அன்னைக்கு நெல்லிக்கனி அகத்திக்கீரையோடு சேர்த்து நீங்கள் கொடுங்க. சுண்டைக்காய் கொடுப்பதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நற்பலன்களை கொடுப்பது ரொம்ப விசேஷமான ஒன்று. உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள் போக்கக்கூடியது, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது, பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கக்கூடியது, எல்லா ஜென்ம பாவங்களையும் நீக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு. பரிகாரம் செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பெருமாளின் அருள் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புது வருடம் தொடங்கியவுடன் அந்த மாத சம்பளத்தில் முதல் முதலாக நீங்கள் வந்து தாம்பூலம் வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வெற்றிலை பாக்கு, சுண்ணாம்பு, உப்பு, பூ, இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு மங்களகரமான பொருட்களும் தாம்பூலம் வாங்கும்பொழுதும் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு வந்து சுபிச்சமாக இருக்கும், பணவரவு வந்து கொண்டே இருக்கும். அற்புதமான ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்கள். வாராகியம்மன் அருள் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைகுண்ட ஏகாதசி அன்று தொடர்ந்து முன்னாடி பின்னாடி 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு மேலே கழுகு கருடன் பறப்பது வந்து ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒன்று. விஷ்ணு பகவானுக்குரியது இந்த கருட வாகனம்.
அதனால் இந்த கருடன் வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முன்னாடி நாள் பின்னாடி நாள் நீங்கள் பார்ப்பதும் ரொம்ப சுபிச்சமாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீடு மேலே பறக்கிறதும் ரொம்ப சுபிச்சமான ஒன்று. அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். கருடனை பார்த்தால் நீங்கள் கன்னத்தில் போட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க, பணவரவு இருக்கும். நல்ல ஒரு சுபிச்சமான ஒரு வழிபாடு பரிகாரமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாராகியம்மன் துணை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மனோட அருள் வாக்கு. வாராகி அம்மன், நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னாவே போதும். வாராகி அம்மனை தூங்கும் போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, நீங்கள் வாராகி அம்மனே வாராகி அம்மனேன்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா போதும். உண்மத்த பைரவியே, ஓம் வாராகி தேவியே, பஞ்சமி நாயகியே அப்படின்னு நீங்கள் மனசில் நினைங்க. வாராகியம்மன் சொல்லுவாங்க, உங்களுடைய கஷ்டங்களை நான் இருக்கிறேன், உங்களுடைய கஷ்டங்களை என்னிடம் வை, நான் உனக்கு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே நீங்கள் தூங்கும் பொழுதும் நீங்கள் நினச்சிக்கிட்டே படுங்க. உங்களுடைய கஷ்டங்களில் வாராகியம்மன் இருந்து உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கைகளில் வர துன்பங்கள் அனைத்தையும் துடைத்தெறிவாள் வாராகியம்மன். வாராகியம்மன் கலியுலகத்து கண் கண்ட நாயகி. வாராகியம்மனோட அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும். இந்த பதிவை கேட்குறவங்க அனைவருக்கும் வாராகியம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராம்பு பரிகாரம் தான். நீங்கள் எப்போயாவது கோவிலுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ இல்லை வாராகியம்மன் கோவிலுக்கோ நீங்கள் போகும் பொழுது அங்கே இருக்கிற வாராகியம்மன் முன்னாடி இந்த கிராம்பை எடுத்துட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் வேண்டிக்கிட்டு, நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கிட்டு அங்கேயே புதைச்சி வச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுடைய பணப்பிரச்சனைகள் கூடிய விரைவில் தீரும், பண கஷ்டங்கள் தீரும், நல்ல ஒரு பண வரவை உருவாக்கி தருவாள் வாராகியம்மன். வாராகியம்மனை நினைப்பவர்கள் கும்பிடுவர்கள் யாரையும் அவர் கைவிட மாட்டார்கள். வாராகியம்மன் அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும். ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனலில் அன்பு கடந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய கேலண்டர்கள் எல்லாத்தையும் சாமி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிருங்க, தண்ணியில் போட்டுருங்க, ஓடுற தண்ணியில் கால் படாத இடத்துல போட்டுருங்க. அந்த மாதிரி போடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சீனரிஸ் அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கிற இதை வந்து நீங்கள் எரிச்சிடணும். எரிக்கும் பொழுது தான் அந்த வருடத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நீங்கி இனி பிறக்க போகிற புது வருடம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக பிறக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு சுபிச்சமான ஆண்டாக 2023 வருடம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் பண வரவு அதிகமாகவும் இருக்கும். பழைய கேலண்டரை அந்த நம்பர் வரதை மட்டும் எரிச்சிருங்க. சாமி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கரைச்சிருங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், வாராகியம்மன் அருள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் இருக்கும், நல்லதே நடக்கும்.